ஜாழ்ப்பாண கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயம். இலங்கையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு அழகிய நாடு. இந்த அழகிய நாட்டை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த இலங்கையின் நாலு திசைகளிலும் நாலு ஆலயங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த நாலு ஆலயங்களும் தான் தோன்றியாக அமைஞ்சதால் அதுக்கு ஈச்சரங்கள், தான் தோன்றி ஈச்சரங்கள் என்ற பெயர்கள் சூட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயங்கள் காலப்போக்கில் இந்த நாலு ஆலயங்களோட இன்னொரு ஆலயத்தை சேர்த்து முன்னேஸ்வர ஆலயத்தை சேர்த்து பஞ்ச ஈச்சரங்களாக அழைக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குற இந்த ஆலயம் திருக்கோணேஸ்வரம் திருகோணமலையில் இருக்குது. இந்த ஆலயம் முன்னேஸ்வர ஆலயத்தினுடைய கோபுர பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் திருக்கேதீச்சர ஆலயத்தினுடைய கோபுர பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொண்டமானீச்சரத்தின் ஆலயத்தினுடைய பகுதி. அதே மாதிரி இது நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய முன்பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்களில், பஞ்ச ஆலயங்களில் ஒரு ஆலயம்தான் இந்த நகுலேஸ்வர ஆலயம். இந்த நகுலேஸ்வரம் ஜாழ்ப்பாணத்தில் கீரிமலை என்ற பகுதியில் இருக்குது. அந்த கீரிமலை பகுதியில் இருக்கிற அந்த நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய தோற்றத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டடப்பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அழகான ஒரு நுழைவு வாயில், அதற்கு பின்புறமாக தெரிகிற ஒரு அழகான ஒரு ராஜகோபுரம் கம்பீரமாக எழுந்தருள் இருக்குது. இந்த முன் வாயிலாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ராஜகோபுரமாக இருக்கட்டும் சரி, இந்த பகுதிகளெல்லாம் 2012 பிறகு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு கட்டப்பட்டு இதற்கான வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு ஆலய கட்டடமாக காணப்படுது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பல விடயங்களை வெளிப்படையாக கூறுகிற வரலாறாக காணப்படுது. ஒரு பெருமனே ஒன்று ரெண்டு வரலாற்று கதைகள் அம்சங்கள் நிறைந்ததாக இல்லாமல் கூடுதலான வரலாற்று கதைகளையும், அதாவது ராமாயணத்தில் இருக்கிற வரலாற்று ராமாயணத்தோடு தொடர்பட்ட வரலாறு கதைகளையும், அதே போன்று பல வரலாற்று கதைகளோடு தொடர்பட்ட வரலாற்று கதைகளையும் இந்த நகுலேஸ்வர ஆலயம் தன்னகத்தை கொண்டிருக்கிறதுன்றது ஒரு ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு அம்சமாகவும் சான்றாகவும் விளங்குகிறது. இந்த கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய தற்போதைய நிலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த ஆலயம் எப்படியான ஒரு கட்டட வளர்ச்சியும் எப்படியான ஒரு சிற்ப ஓவிய வேலைப்பாடுகளும் நிரம்பிய மாதிரியான ஆலயமாக காணப்படுகின்றதோ, அதே மாதிரி இதில் வரலாறும் பல விடயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய உள்ளக பகுதிகளை பார்வையிட்டு கொண்டிருங்கள். நான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். ஆரம்ப காலங்களில் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரையில் வடகரை பிரதேசங்களை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் முழுமையான மலைத்தொடர்களை கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அப்படி அரிப்புகள், கடல் அரிப்புகள் ஏற்பட்டு அந்த இடப்பகுதிகளெல்லாம் அழிவுற்று அதில் அடிவாரமாக காணப்படுற அந்த பகுதி தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கீரிமலை பகுதியாக காணப்படுதான். இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான பகுதிகளையும் கொடித்தம்ப பகுதிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய தோற்றம், இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி 2500 முன் இந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதாவது நகுலேஸ்வரம் மாத்திரமல்ல, இந்த பஞ்ச ஈஸ்வரங்களும் தோற்றம் பெற்றிருக்கின்றது என்கின்ற வரலாறுகளும் இன்றையளாவிய ரீதியில் பேசப்பட்டு வருகின்றது. இப்படி இந்த நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய இன்னுமொரு வரலாற்று கதை பின்னணியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில விடயங்கள் இந்த சுவர்களில் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் நேரடியாக ஆலயத்துக்கு சென்று காணக்கூடிய வகையில் அங்கே எங்களை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அந்த இது எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப காலங்களில் போத்திக்கே ஆட்சி காலங்களுக்கு முதல் காணப்பட்ட ஒரு கட்டட தொகுதியை நாங்கள் இப்பொழுது பார்த்துருந்தோம். இது ஆலயத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு கடவுளுக்கும் உரிய ஒவ்வொரு மூலஸ்தான பகுதிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் சுற்று வளாகத்தின் முழுவதிலும்
ஒவ்வொரு இறைவன் இங்கே அமர்ந்திருந்து அருட்கடாட்சத்தினை பாலித்து கொண்டிருக்கின்றார். இங்கே லிங்க வடிவிலான கடவுள்தான் மூலஸ்தானத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறதாகவும், 5 அடிக்கு மேற்பட்ட லிங்கம், அதாவது இலங்கையிலேயே மிகப்பெரிய லிங்கம் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சொல்லி சொன்னால் அது இந்த நகுலேஸ்வர ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற லிங்கம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். சரி, இன்னும் ஒரு வரலாறு. இந்த கீரிமலை என்கின்ற நகுலேஸ்வரத்தினுடைய நாமம் வெற காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு முனிவர் தன்னுடைய முகம் கீரி முகம் பெற்று ஒரு முனிவர் இந்த பிரதேசத்திற்கு வருகிறார். அவருடைய அந்த கீரி முகம் நீங்குவதற்காக பல யாத்திரைகள் பல தியானங்கள் செய்கிறார், முடியவில்லை. இந்த கீரிமலை தீர்த்தத்தில் வந்து அவர் நீராடி எழுகின்றார். இந்த கீரி முகம் நீங்கப்பெறுகின்றது. அப்படி இந்த கீரிமுகம் நீங்கப்பட்டமையினால் இவர் அவ்விடத்திலே நகுல முனிவர் என்று பெயர் போற்றப்பட்டிருக்கின்றார். அப்படியான நகுல முனிவர் தோற்றம் பெற்ற ஆலயம்தான் இந்த நகுலேஸ்வர ஆலயம் என்று காலப்போக்கில் கூறப்படுகின்றது. இந்த பெயர் பலாக பதாகையிலும் இந்த நகுலேஸ்வரம் கோயிலுடைய கீரிமலை தீர்த்தத்தினுடைய சிறப்பு இந்த பதாகையில் கூறப்பட்டிருக்கின்றது. நான் கூறியது போன்ற அந்த முனிவருடைய கீரிமுகம் நீங்கப்பட்டதும் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட பகுதி தான் ஆரம்ப காலங்களில் இருந்த நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய முன்வாயில் பகுதி, கோபுர பகுதி. இந்த ஆலயம் பல சிதைவுகளை, போர்த்துகீசர் ஆட்சி காலத்தில் முற்றாக சிதைக்கப்பட்டு அழிவுற்ற நிலை இருந்ததுக்கு பிறகு 1878 கால பகுதியில் ஆறுமுக நாவலினால் இந்த ஆலயத்தினுடைய புனர் நிர்மாண வேலைகள் செய்யப்பட்டு ஒருவேளை பூசை ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும், அதற்கு பிறகு 1895 ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதாகவும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் கூறுகின்றது. அதற்கு பிறகு 1980 இலங்கையில் நடந்த இந்த இனப்படுகொலைகள், இனப்பிரச்சனைகளுக்கு பிறகு கூடுதலான தாக்குதல்கள், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இந்த ஆலயத்தில் இடம்பெற்றதாகவும் பல வரலாறுகள் கூறுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் சிவபூமி யாத்திரிகள் மடம் என்று சொல்லி அந்த கீரிமலை பகுதியில் ஆலயத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது யாத்திரிகர்கள் வந்து தங்குறிடமாகவும், அதே மாதிரி முதியோர் இல்லம் இந்த அருகாமையில் காணப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முதியோர்கள், கைவிடப்பட்ட முதியோர்கள், பெற்றோர்கள் இங்கே தங்களுடைய வாழ்நாளை எம்பெருமானோடு தரிசித்து இங்கிருந்து கழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் ஒரு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான இடம். இது அந்த கீரிமுகம் நீங்கப்பட்ட அந்த தலம் அவருடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டிருக்கின்ற தலமாக இது காணப்படுகிறது. சுற்றி வளைத்து அந்த கீரிமுகத்தோடு தோற்றமளிக்கின்ற சிற்பங்கள் இங்கே காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த பதாதைகள் அனைத்தும் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதி அனுசரணையின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கான அந்த செலவு படிவங்கள் நிரம்பிய பதாதைகளாக காணப்படுகின்றது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இதுதான் அந்த தீர்த்தக்கிணறு கீரிமலை தீர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தீர்த்தம் எப்போதுமே வற்றுவதும் இல்லை, எப்போதுமே தண்ணீர் குறைவதும் இல்லை. இந்த தண்ணீர் எங்கிருந்து வருவது என்றெல்லாம் பல சந்தேகங்கள் ஆரம்ப காலங்களில் எழுந்திருக்கின்றது. தற்போது ஒரு வாயில் வைத்திருக்கின்றார்கள், கடலிலிருந்து நீரை உள்ளெடுப்பதற்கான வாயில். ஆனால் இந்த நீரை மூடினாலும் கூட இந்த நீர் எப்பொழுதும் வற்றுவதில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, கடல் அருகாமையில் இருக்கின்றமையானால் இப்படியான விடயங்கள் இருக்கலாம் என்று நாங்கள் கருதலாம். எது எப்படியோ வரலாறுகள் உண்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயமாக இந்த நகுலேஸ்வரம் திகழ்கின்றது. நாங்கள் இப்போ பார்க்குறது நிலாவரை கிணறு. அதாவது இந்த யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற மற்றும் ஒரு விசேஷ அம்சம்தான், விசேடமான ஒரு அம்சம்தான் இந்த நிலாவரை கிணறு. நிலாவரை கிணறை பற்றி ஏன் நாங்கள் இந்த கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தோடு சேர்த்து கதைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த நிலாவரை கிணறு தானாக தோற்றம் பெற்றது. இதனுடைய தோற்றம், இதனுடைய எப்போ இதை கட்டியிருக்கிறாங்க, இது யாரால் கிண்டப்பட்டது, யாரால் வெட்டப்பட்டது, இது எப்போ அமைக்கப்பட்டது என்றக்கூடிய ஆதாரங்கள் இன்று வரை கண்டெடுக்கப்படவில்லை. இது வந்து தானாக தோன்றிய ஒரு ஊற்று கிணறாக காணப்படுது. அந்த ஊற்று கிணறை இன்றைக்கு அந்த ஒரு விநாயகர் ஆலயத்தினுடைய தீர்த்த கிணறாக இதை இன்றைக்கு பயன்படுத்தி வராங்க. இந்த நிலாவரை கிணறு
இதனுடைய ஆழம் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்காக கூடுதலான ஆழத்தை கொண்ட ஒரு கிணறாக காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கிணறுடைய ஒரு சாசனம், அதாவது சான்று பகிர்கின்ற ஒரு கல்வெட்டு இந்த பகுதியில் பதாதையாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பதாதைகளில் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது என்றதை நான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்லவிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த நிலாவரை கிணற பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே இதனுடைய அடிப்பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட நுழைவு வாயில்கள் இருக்கிறதாக காணப்படுகின்றது. அந்த நுழைவு வாயிலில் ஒரு ஊற்று வழி எங்களோட கீரிமலை தீர்த்த கிணற்றோடு தொடர்புடையதாக இந்த வரலாறுகள் கூறுது. இந்த ஆவணங்கள் இந்த பெயர் பலகையில் பதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அந்த பெயர் பலகைக்கு விடயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது வந்து நிலாவரை கிணறு என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக பிரமாண்டமான வரலாற்று ஆய்வாளர்களால் கூட இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, இது எப்போ தோற்றம் பெற்றது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கிணறு இந்த. இதுதான் அந்த பதாகை. இந்த பதாகையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த குளத்தினுடைய இந்த கிணத்தினுடைய ஆழத்தை கணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த பகுதியில் இருக்கின்ற நிலாவரை பகுதியில் இருக்கின்ற கடல் படையினர் அதே போன்று கிராம மக்களுடைய ஒத்துழைப்போடு குளிரோடிகள் சுழியோடிகளை வைத்து கொண்டு இதனுடைய ஆழத்தை கணிக்கும் முகமாக திணைக்களங்கள் எடுத்த முயற்சியின் பால் இதனுடைய ஆழத்தை தேடி 3-4 சுழியோடிகள் பயணித்ததாகவும் அவர்கள் 55 அடிக்கு மேல் இந்த ஆழம் இருக்கின்றது என்று சொல்லி கணித்ததாகவும் அடியில் ஒரு மாட்டு வண்டில் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாகவும் இங்கே போடப்பட்டிருக்கின்ற இந்த பதாகை, இந்த ஆவணங்கள் நிரம்பிய வரலாற்று பதாகை சான்று பகிர்கின்றது. இப்படி இன்றைய தினம் நாங்கள் நிலாவரை கிணறுடைய வரலாறு தொடர்பாகவும் அதேபோன்று நகுலீஸ்வரன் ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் வரலாறுகள் பற்றியும் இன்றைய தினம் பார்த்திருந்தோம். இன்றைய காணொளி உங்களை கவர்ந்திருந்தால், உங்களை ஈர்த்திருந்தால், இப்படியான காணொளிகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காண்பியத்திற்காக குஜேந்தன், நன்றி, வணக்கம்.